ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் பாருங்கள். ஒரே தெருவு தாங்க இருக்கும். இங்கே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஏரி மலை இருக்கும், ரைட் சைடில் ஆறு இருக்கும். இது ஒரே தெருவு தாங்க. நான் இருக்கிறப்ப ஒரு 60 வீடு இருந்தது, இப்போ ஒரு 80 வீடாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஒரே தெருவு, ஒரு ஊருங்க, சின்ன கிராமம், ஆனால் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்கும், நல்லா இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 டீச்சர்ஸுங்க இருந்தாங்க. எங்கள் அப்பா ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே, அடுத்த ஜெனரேஷனும் அந்தந்த வீட்டில் ஒரு ஒரு டீச்சர் இப்பயும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராமங்க, இது சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்குங்க. பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இது. நாங்கள் இங்கே கீழே, சரி அதில் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு அங்கே வந்தோம். பின்னாடி அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த விறகடுப்பு, அதில் அப்போ எல்லா மங்கீஸுமே அங்கே வந்துடுச்சுங்க. வந்துட்டு உட்காந்துட்டு செம்ம அட்டகாசங்க. அங்கே பாருங்கள் தோசை, இந்த கொழுக்கட்டை இருந்து அதெல்லாம் கொடுத்த உடனே நல்லா சாப்பிட்டாங்க எல்லோரும். சாப்பிட்டுட்டு ஒன்றோட ஒன்று செம்ம சண்டைங்க. பாருங்கள் ட்ரெஸ்ஸுலாம் துவச்சி போட்டு வச்சுருந்தாங்க அப்பாவது, அது மேலே எல்லாம் ஏறி நடந்துட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுடும், யாருமே ஆனால் அடிக்கலாம் மாட்டாங்க, துரத்துவாங்க அவ்வளோதான். பாருங்கள் கீழே சிந்திட்டு இருந்தது அது டேஸ்ட், அந்த கொழுக்கட்டை உள்ளார பூரணும், அதை வந்து சாப்பிட்டுட்டு போகுது. செம்ம அட்டகாசங்க, மரத்துக்கு மரம் தாவிட்டு. இங்கே எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வேறு நான் மரங்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கும் நிறைய. ஒரே பசங்களுக்கும் இது பார்க்குறப்ப ஒரே ஜாலியாக இருந்தது. எப்பவுமே நம்ம வந்து சென்னை பாண்டிச்சேரியில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப இதை பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்களுக்கு ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அப்படி தான் இருந்தது என் பசங்களுக்கு எல்லாருக்கும். பாருங்க கையிலே கொடுப்பாங்க சாப்பிடும், வாங்கி ஃப்ரூட்ஸ் ஏதாவது இல்லை வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா வாங்கிட்டு ஓடிடும். சில நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், நம்மளை பயமுறுத்துவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தது. எங்கள் தோட்டத்திலே தான் எல்லா மங்கீஸும் நிறைய இருந்தது, எல்லாமும் கொடுத்தும் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்ததுங்க. இந்த பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது தான் கொஞ்சம் அந்த பக்கம் போனால் அந்த ஏரி மலை எல்லாமே இருக்குங்க. முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு, அந்த மாதிரி ஆறு, அந்த பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க, அந்த பாலம் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிறப்ப இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழும்போது நமக்கு உடல் நலமும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ உடம்பு சரியில்லை, கொரோனா இது அதுன்றோம்ல, இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறப்ப அந்த மாதிரி பயமும் இல்லைங்க. நம்ம வந்து நல்ல சுத்தமான காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, சுவாசிக்கிறப்பெல்லாமே நம்ம ஃபீல் பண்ணலாம், அதனோட ஃபீல் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் கிராமம் வந்து. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் எங்களுக்கு போச்சு. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போனாங்க. போயிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 5 இன்ஜெக்ஷன் பண்ண சொன்னாங்க, காலையிலையும் ஈவினிங் நைட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தார். பாருங்கள் நம்ம போகிற இந்த வழியிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் மரம் செடி கொடி இப்படி தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா பசுமையாக பச்சை பச்சைன்னு மரம் செடி தாங்க இங்கே பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது திருவண்ணாமலைக்கு போகிற வழி, திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலு தான் அவர் போகிறாரு. பார்த்திங்கன்னா இடையில் காடு கூட வரும் அந்த இடத்துலலாம், அப்புறம் அந்த ஆறும் வரும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே மலைகளும் காடுகளும் தாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். வயல்வெளி இந்த மாதிரி தான், மலைகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப இயற்கையாக இருக்குங்க எங்கள் ஊர் வந்து பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இது ஒரு பிரிட்ஜு வரும்,
அதாவது இந்த பாலம் வந்து கட்டியிருப்பாங்க. இது தரப்பாலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அந்த ஆற்றோடு கொஞ்சம் ஒட்டி இருக்கும். இந்த பக்கம்தான் அந்த டேம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு, பாருங்கள். அந்த அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. இது வந்து இதுதான் நம்ம மெயின் ரோட் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போகிற வழி. அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு திரும்ப அப்புறம் ரிட்டர்ன் ஆயாச்சு. இதுதாங்க நம்ம திருவண்ணாமலை, பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த மலைகள் பார்த்தோம்ல, அது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு இது முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கும், பேக் சைடில் தான் கோயிலுங்க. பாருங்கள், இது பின்புறமான கோபுரம், பின்புறம் இருக்கிற இது கோபுரம். இந்த திருவண்ணாமலை நான் சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த திருவண்ணாமலையும் நீங்கள் பார்க்கலாம். அதுதாங்க கார்த்திகை தீபம் ஏற்று மலை, இது தாங்க. பாருங்கள், திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, பார்த்தாலே போதுங்க நம்மளோட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மலையில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. இப்போ திருவண்ணாமலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. திரும்ப அதே நம்ம வயல்வெளி மரம் பாருங்கள், மலை அந்த வழியாக தான் வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இயற்கையான ஒரு ஊருனா எங்கள் ஊரை நான் சொல்லுவேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பொழுது போகிறதே தெரியாதுங்க. பாருங்கள், நான் ஆறு சொன்னேன் இல்லையா, இது வந்து அப்படியே ஊரை ஒட்டியே இருக்கும். நான் ஒரு தெரு இந்த தெரு தான், அங்கே போயிட்டோம்னா அந்த தெரு வருங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஆறுங்க, செய்யாறு. அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா நிறைய முற்செடி, அதை புதர்கள் தான் அப்படியே நிறைய இருக்குது. தண்ணி போயிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா அப்படி தான் தெரியும், நிற்கிற மாதிரியே தெரியும் தண்ணி. ஆனால் போயிட்டே இருக்குது தண்ணி. இது பாருங்கள், இது ஒரு பிரிட்ஜு இங்கே கட்டியிருக்காங்க. டூ வீலர் மட்டும் போக முடியும் அதில், சைக்கிள் டூ வீலர் அவ்வளோதான். அப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மரம் செடி தாங்க இருக்கும். முள்வேலி மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அந்த ஆற்றுல இருக்குது பாருங்கள். ஏன்னா தண்ணி வராமல் 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 எல்லாம் நிறைய இந்த மாதிரி செடிலாம் அப்படியே முளைஞ்சி போயிட்டு ஃபுல்லாக ஆறு ஃபுல்லாக இருக்குது. நல்ல தண்ணி ஃபோர்ஸாக போச்சுன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு இப்போ ஆற்றுல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே காடு மாதிரி இருக்குது. காட்டுக்கு நடுவில் ஒரு தீவு, தீவுக்கு நடுவில் எங்கள் ஊர், அந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஆறு. இதனா ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இருக்கிற கிராமந்தான் நான் வளர்ந்த ஊர். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அமைதியாகவும் இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மணல் தான், ஆற்றுல மணல் தான் இருக்கும். ஜாலியாக விளையாடுவோம், ஈவினிங் ஆனால் வந்து ஆற்றுல தாங்க எக்ஸசைஸ் பண்ணுறது, ஓடுறது, ஓடியாடுறது, விளையாடுறது எல்லாமே. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஒரு லைட்டும் இருக்குங்க, இதுக்கு நைட்டில் பயம்லாம் இருக்கவே இருக்காதுங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.